வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு கேள்வி நம்ம பார்க்குறோம். அதே போல் நேற்று கேட்ட கேள்விக்கான விடையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க, நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டோன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் கேட்டிருந்தேன், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. ஆனாலும் அநேகர் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, 100 ஆடுகள் கதை, 10 வெள்ளிக்காசு கதை, 2 குமாரர் கதை. இது வந்து இயேசுசாமி சொல்கிறாரு. இந்த 3 கதையும் வருகிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சுவிசேஷ நூலில் இருக்கிற அதிகாரம் எது என்று கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து மிகச்சரியாக லூக்கா 15 அதிகாரம்னு சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வின்றதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் இந்த கேள்வி எடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கேள்வியை வாசிக்கிறேன். நீங்கள் ஈஸியான கேள்வி தான், கெஸ் பண்ணிடலாம். ஸோ கேள்வி வாசிக்கிறேன் பாருங்கள். யாருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். ஆகையினாலே அந்த மனிதன் கிழக்கத்தி புத்திரரில் எல்லோரிலும் மிகவும் செல்வந்தனாக, பேர் பெற்றவனாக, குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக அவன் இருந்தான் என்று வேதத்தில் இருக்குதுங்க கதை. ஸோ கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த நபருடைய பெயரை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் திரும்பவும் கேள்வி வாசிக்கிறேன். யாருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குரிய க்ளூவை நான் கொடுக்குறேன். இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு கதைங்க. ஒரு மனிதனு பற்றியும், அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பற்றியும், அந்த மனிதன் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை பற்றியும், அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு சோதனைகள் இருந்தாலும், அந்த மனிதன் கடவுளை பற்றி கொண்டு பின்னாட்களில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கதை தாங்க இது. ஸோ அந்த மனிதன் வந்து யாருன்றது தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமாக 2 விஷயம் சொல்லலாம். அந்த மனிதனை பற்றி கடவுள் வந்து சாட்சி சொல்கிறாரு, இந்த இவர் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து சாட்சி கொடுக்கிறதாக வேதத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மனிதன் வந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்னும் வந்து எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு 10 குழந்தைகள் இருந்தார்கள், 10 பிள்ளைகள் இருந்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் பைபிளை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஒரே ஒரு நபருடைய பேர் தான், அந்த பேரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.